டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிலையம் நினைப்பும் என்கின்ற இந்த தொடரிலே சென்ற வாரம் கல்வி பற்றி இடத்திலே, குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாட்டிலே நிலவிய கல்வி பாரம்பரியம் பற்றி மிக சுருக்கமாக பேசினோம். இந்த உரிய கேட்ட என்னுடைய நண்பர்களில் பலர் இந்த கல்வி மரபு பற்றி நீங்கள் கற்ற கல்வி மரபின் ஊடாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். எனவே நான் கேள்விப்பட்ட அறிந்த நகைச்சுவை சார்ந்த விடயங்களை விவரித்து கூற வேண்டும் என்று சிலர் கேட்டபடியால் அவை பற்றியே இன்று பேசலாம் என்று இருந்தேன். இருந்தாலும் நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய கல்வி கற்ற ஆரம்பகால கல்வி முறைமையை, உங்களுடைய ஆரம்பகால கல்வி முயற்சிகளை பற்றி நேயர்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும், மிகவும் பயன்பாடாக இருக்கும், இன்றைய மாணவர்கள் அதை கேட்டு வழங்கிக் கொள்வார்கள் என்று கூறினார். எனவே இன்றைய உரையிலே நான் ஆரம்ப காலத்திலே மிக இளமையிலே என்னுடைய கல்வி முயற்சி பற்றி, நான் படித்த விதங்கள் பற்றி, எனக்கு படிப்பித்தவர்கள் பற்றி இன்று உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். நான் வடமராட்சியிலே கரவட்டியன் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். இந்த கரவட்டி என்ற கிராமத்திலே சிறப்பான பள்ளிக்கூடங்கள் இருந்தன. ஒவ்வொரு கரவட்டி கிராமத்துக்குள்ளேயே கிழக்கு மேற்கு என்று பல்வேறு பிரிவுகளும், அந்த ஒவ்வொரு பிரிவுகளையும் ஒவ்வொரு ரெண்டு மூன்று பாடசாலைகள் இருக்கும், எல்லாம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் தான். எனவே நான் படித்தது எங்கள் வீட்டு கண்மையில் இருந்த கட்டவேதி மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலை என்ற பாடசாலையாகும். பிற பாடசாலைகளும் இருந்தன. அந்த பாடசாலையில் என்னுடைய பெற்றார் என்ன சேர்த்து விட்டார். அந்த பாடசாலை ஒரு புகழ்பெற்ற பாடசாலையாகவும் இருந்தது. எனவே அந்த பாடசாலைக்கு நாங்கள் சென்று அங்கே படிக்கிற பொழுது மிக இளமையிலே வரன்முறையான மண்ணிலே இருந்து எழுதி, கோப்பியிலே எழுதி, தமிழ் நெடுங்கணக்கை மனநஞ்செய்ய பழக்கி, இப்படியே எங்களுடைய இது அப்பொழுது ஒரு வகுப்பு முறைமை இருந்தது. இப்போதை போல் அப்போ இந்த முன்பள்ளி நேசரி என்ற ஒன்றும் கிடையாது. ஆனால் சின்ன முதல் பெரிய முதல் என்று சொல்வார்கள். இந்த இன்று காணப்படுகின்ற இந்த நேசரி மாதிரி இருக்கிறத சின்ன முதல் என்றும், முதலாம் ஆண்டை பெரிய முதல் என்றும் சொல்லுகிற ஒரு வழக்கம் அப்போ இருந்தது. எனவே நாங்கள் சின்ன முதல்லே படித்தது கூட எங்களுக்கு இப்பொழுது நினைவில் இருக்கிறது. பெரிய முதலில் படித்து நாங்கள் பெரிய முதலில் தான் எழுத்து எழுத பழகினோம், தமிழ் எழுத்தை எழுத பழகினோம். குறிப்பாக எங்களோட பாடசாலையில் மண்ணிலே சிமெண்ட் போட்ட நிலைமையில் மண் பிறவி மண்ணிலே எங்களோட கையை பிடித்து எங்களுடைய ஆசிரியர்கள் எழுத பழக்குவார்கள். மிக விரைவாக நாங்கள் எழுத பழகி ரெண்டாம் வகுப்பு என்று சொல்கிறது, இப்போ வகுப்பு என்று தான் சொல்கிறது, ஆண்டு சொல்கிறது. இப்போ முதலாம் ஆண்டு, ரெண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு எல்லாம் மாண்டு மாண்டு தான் புள்ளிகளும் படிக்குது, மாண்டு மாண்டு தான் போகுது. எங்களோட வகுப்பு என்று தான் சொல்கிறது. ரெண்டாம் வகுப்பு போன உடனே கோப்பி பென்சில் ஸ்லேட்டும் இடைக்கிட நாங்கள் பாவிக்கிறது, வெற்றில நாங்கள் பாவிப்போம். இவ்வாறு படித்து முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புன்னு பாடங்களை எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் படிப்பார். அங்கே படிப்பித்த நான் படித்த பாடசாலையிலே காச்சட்டை போட்ட எந்த ஆசிரியரும் படிப்பிக்கவில்லை, எல்லாரும் வேட்டியும் நேஷனலும் தான். தமிழ் ஆசிரியர்களுக்கு அது ஒரு அடையாளமாக கூட இருந்தது. பல்வேறு பேர்களின் இப்போ நினைவில் உண்டு. அவர்கள் படிப்பிக்கிற பொழுது மிக கரிசனையோடு அக்கறையோடு பிள்ளைகளை தங்கட பிள்ளைகளை பார்ப்பது போன்ற உணர்வோடு தான் எங்களை பார்ப்பார்கள். இடையிடையே குழப்பிடி செய்கிறவர்களுக்கு அடியும் விழும், தங்கட பிள்ளைகளுக்கும் அடிக்கிறவர்கள் தானே, அடியும் விழும். அநேகமான ஆசிரியர்களின் பிள்ளைகளும் ஆரம்ப படிப்பு அங்கே தான் படிப்பார்கள். அந்த சூழ்நிலையும் எங்களை நாங்கள் ஆசிரியரை வாத்தியார் என்று தான் சொல்லுவோம், சேர் என்று சொல்வது கிடையாது. சேர் என்று சொல்லி பழக்கமே எங்களுக்கு இல்லை. ஆரம்பத்திலே வாத்தியார், வாத்தியார் வாரார், வாத்தியார் அடியாத எங்கோ, வாத்தியார் பாடி பாடமாக்கி விட்டேன் என்று சொல்கிற உங்களுக்கு அந்த நல்லா நினைவிருக்கிறது. மூன்றாம் நாலாம் வகுப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த சொல்வது எழுதுதல் என்று பாடம் வைப்பார்கள். இந்த சொல்வது எழுதுதல் என்பது தான் எழுத்துப்பிழை இல்லாமல் பழகுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. ஆசிரியர் பிளத்து சொல்லுவார், ஈழவள நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே ஒவ்வொரு சொல்லி சொல்ல சொல்லுவார், அதை நாங்கள் எழுதுவோம். ஆரம்பத்தில் 10 சொல்லி சொல்லி 20 சொல்லி இப்படியான சொற்களை எழுதினால்
எங்களுக்கு இயல்பாகவே இந்த கொம்பளவு மம்பளவு தென்னவரம் தன்னவரம் அந்த சொல்லுவதற்கு ஊடாக வந்துவிடும். அதை எடுத்து திருத்தி தருவார்கள். திருத்தேக்க லகர லகரம் பிளவிட்டால் லகரம் தென்னகரம் தன்னகரம் பிளவிட்டால் திருத்தி எங்கள் அறியாமலும் அந்த சொல்வதெழுதலுக்கு ஊடாக நாங்கள் தமிழ்மொழியை படித்தோம். தமிழுடைய பிள்ளையர் எழுதப்பழகிறது. ஐந்தாம் வகுப்பு வரையிலேயே நாங்கள் பிள்ளையர் எழுத பழகிவிட்டோம். ஐந்தாம் வகுப்பு வரை அதை நாங்கள் படித்த முற்று முழுக்க தமிழ் பள்ளிக்கூடம். எனவே ஐந்தாம் வகுப்பு வரை பாடசாலையில் நடக்கிற நிகழ்ச்சிகளிலும் பாடசாலைக்கு வெளியிலே நடக்கிற நிகழ்ச்சிகளிலும் எங்களை கலந்து கொள்ள பழக்கி அதை பழக்கி என்று சொல்கிறதும்பாக பயிற்சி அனுப்புவார்கள். உண்மையிலே நான் இப்பொழுது கூட நினைத்து பார்க்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியால் போகிற போட்டிகளுக்கு அது பாட்டு போட்டியாக இருக்கும், பேச்சு போட்டியாக இருக்கும், நடன போட்டியாக இருக்கும், நாடக போட்டியாக இருக்கும், இப்படி பல்வேறு போட்டிகளுக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் முதல் வடமராட்சி பகுதி, பிறகு யாழ்ப்பாணம், பிறகு அகில இலங்கையோடு அந்த வட்ட இப்போதைய தமிழ்த்தின போட்டி அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ ஒவ்வொரு வேறு இதில் நடக்கிறது. அந்த பேச்சு போட்டியில் ஐந்தாம் வகுப்பு நான் படிக்கிற பொழுது என்னை கலந்து கொள்ளும்படி என்னுடைய ஆசிரியர் எனக்கு கட்டளையிட்டேன். அப்பொழுதே நான் ஒரு தமிழ் பாடல்கள் தமிழ் பாடங்களை இன்னை அறியாமலே மனநமாக்கி சொல்கிற ஒரு ஆற்றல் எனக்கு இயல்பாகவே இருந்தது. இப்போ ஐந்தாம் வகுப்பு நான் படிக்கின்ற பொழுது எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தவர் ஒரு நாகலிங்கம் ஆசிரியர்னு சொல்கிறார், நாகலிங்கம் பாத்தியர்னு சொல்கிறார், தும்பலையை சேர்ந்தவர். அவர் ஒரு அஞ்சாம் வகுப்பிலே ஒரு எங்களை பாடசாலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பின்னேரம் கடைசி பீரியடை கட் பண்ணி மாணவர் தேர்ச்சி சங்கம் என்று ஒன்றை உருவாக்குவார். மாணவர் தேர்ச்சி சங்கத்திலே மாணவர்கள் தங்களுடைய இயல்பாக உள்ள ஆற்றல்களை ஆசிரியர்களின் உதவியோடும் ஆசிரியர்களின் உதவி இல்லாமலும் மேடையில் ஏறி வெளிப்படுத்தும் அழகான மேடை இருந்தது. இப்போ அதிலே ஐந்தாம் வகுப்பிலே எனக்கு பேசுவதற்கு எனக்கு அந்த ஆசிரியர் என்ன ஒரு பேச்சு எழுதி தந்து இதை பாடமாக்கி மேடையில் பேச சொன்னார். இந்த மாணவர் தேர்ச்சி சங்க கூட்டத்தில் நான் அது எனக்கு முழுக்க பாடம். ஆனால் நான் பயத்திலே சபையை பார்க்கவும் இல்லை. ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னுக்கு வரிசையிலே வட்டமாக இருப்பார்கள். கீழே பார்த்து கொண்டு மேலே சபையை பார்க்காமல் பாடமானதை மளமளமளமளன்று சொல்லிவிட்டு நான் இறங்கி போய்விட்டேன். அப்பொழுது அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஈடி சுப்பிரமணியம் என்பவர், ராதா சுப்பிரமணியம், ஆவென்னா தாவென்னா சுப்பிரமணியம், அது ஆழ்வார் தாவீது சுப்பிரமணியம் என்று அவர் தலைமை ஆசிரியர். அவர் என்னை பார்த்து நான் படமாக்கி சொன்னதாலவோ அல்லது என்னவோ என்னிலே அவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. ஐந்தாம் வகுப்பிலே நான் இருந்து படிக்கிற பொழுது கூப்பிட்டு பேச்சுக்களை போட்டிகளுக்கு அனுப்பக்கூடிய பேச்சுக்களை எழுதி தந்து மனனம் பண்ணி அதை அவருக்கு முன்னே நாங்கள் பேசி காட்டி பேச்சு போட்டிக்கு போவோம். பெரும்பாலான பேச்சு போட்டிகளில் நான் முதற் பரிசு பெற்றிருக்கிறேன். அதுக்காக இப்போ கூட நான் யோசிப்பது காரணம் அவர் எழுதி தந்த பேச்சினுடைய ஆற்றலும் அந்த பேச்சினுடைய வசன அமைப்புகளும் அந்த பேச்சினுடைய சிறப்பம்சங்களும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு அடுக்கு தமிழ் பிரியர். அடுக்கு தமிழிலே மலமள மலர்ந்து எழுதுவார். பேசுகின்ற பொழுது கூட அடுக்கு தமிழிலே தான் பேசுவார். எதுகை மோனியோடு தான் பேசுவார். குடப்படி செய்கிற மாணவர்களை பார்த்தா சொல்லுவார், தம்பி துவரங்கம்பு தோலை துளைக்கும் பட்சம் பழுவுக்க இருக்கும். மில்லிய துவரந்தடி வச்சிருப்பார், மில்லிய துவரங்கம்புல வெட்டியாந்து வச்சிருப்பார், பட்சம் பழுவுக்களை இருக்கும். அப்படியான ஒரு அழகான தமிழ் பேசுகிற ஒரு ஆசிரியர். அவர் சில பேச்சுக்கள் எழுதி தந்து பாடமாக்கி வடமராட்சி வட்டத்திலே பேச்சு போட்டிகளுக்கே நிரப்பினார். பயந்து பயந்து போனோம். ஆனால் அவருடைய தைரியம், அவருடைய மொழி நடை, நாங்கள் அவர் பேச்சுக்கு பயிற்றுவிட்ட பயிற்சியை பழக்கிய விதம் எங்களுக்கு பரிசை தேடி தந்தது. நான் ஆறாம் வகுப்பில் பேசின பேச்சு எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. 10 வயதில் பேசின பேச்சு நான் 76 வயதுலையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறேன் என்றால் அவர்கள் எங்களுக்கு பயிற்சிய விதம். அப்பொழுது இந்த ஒரு சுகாதார வாரம் என்று ஒன்று நடக்கும். ஒரு கிழமைக்கு சுகாதார வாரம், ஒரு கிழமைக்கு கூட்டுறவு வாரம், இதுக்கெல்லாம் போட்டிகள் வைப்பார்கள். அப்பொழுது அந்த போட்டிகளில் தார பரிசு எங்களுக்கு பேசுகிறவர்கள்
பாடுகிறவர்கள் அவர்கள் கொடுக்குற பரிசு எல்லாம் பெரும்பாலும் பொருட்கள் தான். பைலட் பேனை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஜப்பான் பைலட் பேனைகள் அப்பொழுது 2 ரூபாயோ 2.5 ரூபா அந்த பேனை. நான் ஒரு 5-6 பேனை பரிசு பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு பேச்சு போட்டியிலும் ஒரு நல்ல பேனை தருவார். அதுலேயும் நல்ல அழகான கலர்களில் அந்த பேனை வரும் பைலட்டில். இந்த பேச்சு போட்டியில் போய் 6ஆம் வகுப்பில் சுகாதார வாரம் ஒன்று நடந்தது. அந்த சுகாதார வார பேச்சு போட்டியை நாங்கள் கரைவட்டியிலே கட்டைவேலி பழக்கத்தில் வந்து பேசுகிறதுக்கு பருத்தித்துறைக்கு போகணும். அந்த பரிந்துரை மண்டபம் வடமகளிர் இந்து கல்லூரியாக இருக்கும், அல்லது ஹாட்லி கல்லூரியாக இருக்கும், அல்லது வேலை ஏதோ ஒரு பெரிய போட்டி. அதுக்கு நடந்து தான் போகிறோம். கரைவட்டி வந்து ஏறத்தாழ ஒரு 3.5-4 மைல் போய் பேசுவோம். பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே அவர் சொன்ன வசனத்தை அவர் அளித்த அதுதான் எங்களுக்கு தமிழில் ஆர்வத்தையும், தமிழை படிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும், தமிழை வாசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் தந்தது அதுதான். இந்த சுகாதார வார பேச்சிலே நான் பேசிய பேச்சு எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பகுதியை இந்த நேயர்களுக்கு, அல்ல இன்றைய தலைமுறையிலே இந்த உரிய கேட்பவர்களுக்கு சொல்லிக்காட்டலாம்னு நினைக்கிறேன். அந்த சொல்லிக்காட்டுவதில் எனக்கு ஒரு திருப்தியும் உண்டு. அப்பொழுது சுகாதார வாரம் என்று ஒன்று நடத்தினார்கள். ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு 2-3 நிமிஷம் பேசலாம். இந்த பேச்சு இப்படித்தான் தொடங்கும். இந்த கிழமை ஊரெல்லாம் ஒரே ஆரவாரம், சுகாதார வாரமாம். சுத்தம் சுத்தம் என்று சொல்லித் திரிகிறார்கள். சுத்த காற்றை நித்தமும் சுவாசி என்கிறார்கள். கெட்ட கிருமிகள் நீரில் கிடப்பதால் சுட்டாரிய நீர் சுகத்திற்கேற்றது என்று சுலோகம் சொல்லுகிறார். இவை எல்லாம் ஒரு பக்கம். அழுவார் அழுவார் எல்லாம் தன்கரைச்சல். திருவன் மனைவிக்கு அளப்பேர் இல்லை என்பது ஒரு பழமொழி. கூட்டினோம், துடைத்தோம், குழி தோண்டினோம், காட்டு காய்ச்சல் என்னும் மலேரியாவை நாட்டை விட்டு ஓட்டினோம். ஆயினும் என்ன நம்மை நாசம் செய்ய இன்னொருவர் நாடி வந்து விட்டார். அவர்தான் கயரோகம் என்று. இந்த கயரோகம் என்கின்ற நோய் டியூபைக்கல் பசிலஸ் என்கின்ற ஒரு கிருமியால் உண்டாகிறதாம். இப்படியே நிறைய பேசிக்கொண்டு போய் 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் பேசுகிறது. பேசிக்கொண்டு போய் இடையிலே ஒரு கால் விட்டு அங்கால் வரும். நினைவில் வந்ததை சொல்கிறேன், நினைவில் உள்ளது. அன்றொரு நாள் அப்போ காங்கேசன் துறையில் தான் இந்த கச ஆஸ்பத்திரி இருந்தது. அன்றொரு நாள் காங்கேசன் துறை கசாஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே என் உறவினர் ஒருவர் இருந்தார். அவரை பார்க்கத்தான் போனேன். மெலிந்த உருவம், வளைந்த தோற்றம், உடலெலும்பு எத்தனை என்பதை ஒரே மூச்சில் எண்ணிவிடலாம். கருங்காலி குத்தியனாக இருந்த மனிதன் கங்காளமாகவே என் கண்ணுக்கு காட்சியளித்தான். என்னே பாவம், பரிதாபம். ஓட்ட மத்தளம் போல் லொக்கு லொக்கு என்ற இருமல், பாய் நிறைந்த சடி, ஒரு கால் இருமினார், அவ்வளவுதான். பரலோகம் போய்விட்டேன். இப்படியே அந்த பேச்சு போகும். முழுவதும் எனக்கு நினைவு உண்டு, துண்டு துண்டாக வரும். இதிலேருந்து நாங்கள் அறிந்து கொள்வது என்னென்றால், அந்த நாளையிலே படிக்கிற காலத்தில் 6ஆம் வகுப்பில் நான் பேசின பேச்சு, அவர் போட்ட அத்திவாரம், ஏடி சுப்பிரமணியம் போட்ட அத்திவாரம் இன்று வரை எனக்கு ஒரு மனநமாக எடுத்த உடனே எதுவும் எனக்கு தமிழில் மனநமாகும். அந்த இப்போ வயது போக கொஞ்சம் குறையுது, ஆனாலும் நான் படிக்கிற காலத்தில் ஒரு புக்காக படித்தா உடனே அடுத்த நிமிடம் சொல்வேன். அந்த வகையிலே அந்த மனநப் பயிற்சியை அவர்கள் எல்லாமே ஊட்டினார்கள். இந்த பேச்சு போல பெரும்பாலும் 99% நான் முதற் பரிசு பெறுவேன். இப்படியே நாங்கள் பாடசாலையிலே படிக்கிற பொழுது படிப்பித்தல்லும் அவர் வலு கவனம். தமிழை அவர் தான் எங்களுக்கு படிப்பித்தார். அப்போ ப்ரெப்எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி என்று 2 பிரிவில் நாங்கள் படிக்கிறது. 2க்கும் தமிழ் அவர் தான். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடைசி வகுப்பு நேரம் 2:30 மணிக்கு எங்களை பள்ளிக்கூடம் வருவது. 1:30 மணிக்கு நாங்கள் வகுப்பிலே கட்டுரை எழுத வேண்டும். வகுப்பிலே தான் எழுதுவோம். அவர் தலையங்கத்தை தருவார், அதில் பிளாக் போர்டில் எழுதி விடுவார். எழுதி போட்டு படிப்படியாக அந்த கட்டுரையை எழுதி நாங்கள் வியாழக்கிழமை பின்னேரம் இல்லாற்ற கொப்பியை வாங்கி கட்டி மடித்து அவற்றை மேசையில் கொண்டே வச்சுருவோம். அடுத்த வியாழக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை அந்த கொப்பி வந்து எங்களை கைக்கு வரும். கொப்பிக்கு வந்தால் சிவத்தப்பேனால் எழுத்துப்பிழை, வசனப்பிழை, எழுவாய் பயிலப்பிழை, எழுத்து தெளிவின்மை எல்லாவற்றுக்கும் கோடிட்டு அதுக்குரிய புள்ளிகளையும் வழங்கி போடுவார். அவர் புள்ளிகள் வழங்குவது 100 கண்டு போடுறீங்க. மானா ஊனா என்று போடுவார்.
நான் மத்தியமம் உத்தமம் மானான் சயண்டு போடுவார் அது மத்தியமத்தை விட குறைவு ஆனா அண்டு போடுவார் ஆனாண்டு விட ஆதமம் ஆனா மானா மானா சய மானா சக ஊனா ஊனா சக ஊனா என்னுடைய கட்டுரைகளுக்கு செலவு எழுந்தான் ஊனா சக 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 என்று மூன்று நாள் சகம் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் அவர் இந்த பேச்சு பயிற்சியை சரியாக பயிற்றியபடியால் எங்களுக்கு தமிழ் மொழியிலும் தமிழ் பேச்சிலும் ஒரு ஆர்வம் சொல்லுவார்கள் கல்வியாளர்கள் அத்திவாரத்தை சரியாக போட்டால் அதற்கு மேலே எத்தனை மாடி கட்டிடங்களையும் கட்டிக்கொள்ளலாம் கட்டிடம் பலமாகவும் ஆடாமலும் அசையாமலும் இருப்பதற்கு அத்திவாரம் பலமானதாக இருக்க வேண்டும் அத்திவாரம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் எனவே அந்த அத்திவாரத்தின் மேல் எத்தனை மாடி அதுதான் எங்களுக்கு அது குறிப்பாக எனக்கு என்னோட பலமானவர்கள் அப்படி இருந்தவர்கள் குறிப்பாக ஆவென்னா தாவென்னா சுப்பிரமணியம் வேடிஸ் போடுவர் போட்ட அத்திவாரம் மிக பலமாக இருந்தது அதற்கு பிறகு தான் நான் பிஏ எம்ஏ பிஹெச்டி என்று தமிழிலே பல்வேறு பட்டங்களை பெற அந்த கட்டைவேலி மெதரிஷன் கல்லூரி பாடசாலையில் போட்ட அத்திவாரம் எனக்கு துணையாக இருந்தது என்பதை இன்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து அடுத்த கிழமையை தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்